ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. கடந்த ஒரு 3-4 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது என்னென்னா நம்ம ஐபிஎலோட அப்டேட் தாங்க ஓடிட்டுருக்குது. போஸ்ட்போன் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை இந்த நாட்டில் நடத்த போகிறாங்க, அந்த நாட்டில் நடத்த போகிறாங்கன்ட்டு நிறையவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஐபிஎல் பேஜுக்குள்ளே போய் படித்து பார்ப்போம் அப்படின்னு படித்து பார்த்தேன். சரி, உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக வீடியோ மேக் பண்ணேன். இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மே மாதத்தில் நம்ம வந்து ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொரோனா சுச்சுவேஷனில் வெளிலே போக முடியாது இருக்கும்போது, சரி ஐபிஎல் தான் வந்து ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்து ஒரு 11 மணிக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவே போயிட்டு இருந்தது. நேற்று நடக்கிற இந்த மேட்ச், அதாவது கேகேஆர் மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருண் அப்புறமா வந்து சந்தீப் வாரியர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நேற்றுக்கான மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு. இவங்களுக்கு வந்து வாண்டடாக உள்ளே போய் அவங்க செக் பண்ணி கொரோனா இருக்கிறது கண்டுபிடிக்கல. நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வந்து அடிபட்டிருந்தது. ஸோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து அவருக்கு செக் பண்ணும்போது இந்த கொரோனாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து போஸ்ட்போன் ஆச்சு. சரி, அதுதான் போஸ்ட்போன் ஆச்சு, அடுத்த மேட்ச்லாம் லைனாக நடக்கும். அதாவது வந்து மும்பை மேட்சாக இருக்கட்டும், இன்றைக்கி நடக்கிற நம்ம சென்னை மேட்சாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ்ட்போன் ஆச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட மேட்ச் வந்து 9th அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிக்காங்க. பட் அதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங் கோச்சாக இருக்கக்கூடிய நம்ம பாலாஜிக்கும், அப்புறமா வந்து சென்னையோட சிஇஓ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் அந்த பஸ்ஸில் வந்து வேலை செய்கிற ஒருத்தர் கிளீனர், அவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே தனிமைப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து வேறு நாட்டில் நடத்தலாமா அப்படின்ட்டு, சாரி வேறு ஊரில் நடத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம மும்பையில் நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து பிசிசிஐ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை வேண்டாம், இது வந்து ஒரு விளையாட்டுக்காக நம்ம பார்த்துட்டு நம்ம பிளேயர்ஸோட லைஃப்பில் விளையாடுறது, ப்ளஸ் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள்லாம் கோச்சு, அப்புறமா அதில் வேலை செய்கிற ஆளுங்க, டிரைவருங்க, அது மாதிரி நிறைய பேர் அந்த இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே கஷ்டமாக முடியும், அவங்க ஃபேமிலிக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக முடியும். ஸோ இந்த ஐபிஎல் ஃபுல்லாக வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை வந்து அதிரடியாக பிசிசிஐ வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்க அஃபிஷியல் பேஜ்லேயுமே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐபிஎல்லில் கலந்துக்கிட்ட எல்லா வீரருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேஃபாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்திருக்க நியூஸு. ஸோ இனிமேல் வந்து ஐபிஎல் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கும், அப்படியே இருந்திருக்கும் அப்படியே இருந்திருக்கும் அப்படின்ற நியூஸ்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இனிமேல் ஐபிஎல் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதுதான் வந்து அவங்க அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வந்துச்சுன்னா நமக்கு வீடியோ மேக் பண்ணி போகலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ராஜா, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.